ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டேனாலே எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் நான்வெஜ் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் அது போக எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சொப்பு ஜாமான்ஸ் நிறைய இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் எங்கள் அக்காவும் நானும் என்ன பிளான் பண்ணோம், ஒரு சொப்பு ஜாமான் வச்சு ஒரு மினியேச்சர் குக்கிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் முதல் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து சிக்கன் ஃப்ரையும் கொஞ்சம் சாதமும் ரெடி பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்னு நாங்கள் வச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டில் வாங்கின சிக்கனில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம். அதை வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு வடிகட்டி மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வடித்து தனியாக எடுத்துட்டோம் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம். அப்புறம் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்ச சிக்கனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிரும் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் மசாலா இருக்கும்ல சிக்கன் மசாலா, அதை போட்டு நல்லா மேரினேட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண வச்சிட்டோம். மேரினேட் ஆன அந்த சிக்கனை எடுத்து அந்த எண்ணெயை நல்லா சூடாகிட்டு அதனால அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டோம், அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது பொரிஞ்சவனே அதை எடுத்துட்டு இதே மாதிரி மொத்தம் மூணு பேட்சை நாங்கள் போட்டு எடுத்துட்டோம். அடுத்து நாங்கள் ரைஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு ஒரு பானை எடுத்துக்கிட்டோம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அரிசி எடுத்துட்டு அது அந்த தண்ணி இருந்த அந்த பானையில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் இதை போட்டுட்டு அதில் நல்லா வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வேறு இதில் ஊற்றிட்டு அந்த அரிசி வந்து நாங்கள் உடனே ரைஸ் அந்த பானைக்குள்ளே போட்டுட்டோம். போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு வச்சிட்டோம். நாங்கள் வந்து அடுப்புக்கு வந்து கேண்டில் தான் வச்சுருந்தோம். ஸோ கேண்டில் வச்சுருந்ததுனால ரொம்ப நேரம் அது வேக ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் எல்லாம் போட்டோன்னா அது ஸ்பீடாக வேக ஆரம்பிச்சிட்டோம். நல்லா வெந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டோம் தண்ணியில். அதுக்கப்புறம் அது நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுட்டோம். அப்புறம் கடைசி வந்து நல்லா சோறும் நல்லா பொங்கி நல்லா தண்ணி நல்லா பொங்கி வந்துட்டு அப்புறம் அதை வந்து அந்த வடிகட்டி வச்சு நாங்கள் வடித்து எடுத்துட்டு அந்த ரைஸை வந்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சிட்டோம். குழம்பு மட்டும் நாங்கள் வீட்டில் வாங்கிக்கிட்டோம். வீட்டில் மம்மி கிட்ட சொல்லி மம்மி கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்து வச்சிட்டோம், நல்லா கொதிக்க வச்சு விட்டுருந்தோம்.
குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு, கொதிச்சோன்னா குழம்பையும் எடுத்து வச்சு அதில் ஒரு சின்ன கேரியர் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அந்த கேரியர் பாக்ஸில் வந்து நாங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு குழம்பு ஒரு இதில் ஊற்றி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ரைஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வச்சோம் கேரியரில். அடுத்து வந்து சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு வச்சோம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழம்பு பாக்ஸை வச்சு நாங்கள் கேரியரை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு இலை இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு நாங்கள் அந்த கேரியரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த இதை எடுத்து நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த இலையில சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சோம், அதுக்கப்புறம் அந்த குழம்புல கொஞ்சம் அந்த ஒரு ட்ராப்போல தான் வந்துச்சு, அதை எடுத்து வச்சோம். சிக்கன் வச்சு அந்த அது ஒரு கைக்கு கூட இல்லை, ஆனால் அதை எடுத்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்கள் தாத்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொஞ்சம் எடுத்து நல்லா பிசைஞ்சு கொண்டு போய் எங்கள் தாத்தா கிட்ட கொடுத்தோம். எங்கள் தாத்தா சாப்பிட்டு பார்த்தாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இந்த சொப்பு ஜாமானை வச்சு குக்கிங் பண்ணியிருக்கீங்க உங்களோட சின்ன வயசில் அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் எதுவும் மினியேச்சர் குக்கிங்கில் எதுவும் அட்ராசிட்டி ஈஸியில் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நம்ம கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டப் பண்ணிடுங்க.